ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்க செந்தில் பாலாஜி மற்றும் மறைந்த ஜெயலலிதா கம்பேரிசன் பார்ப்போம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்போடு அழைக்கப்படுறது செந்தில் குமார் அப்படின்னு சின்ன வயசில் பேர் வச்சுருக்காங்களாம், புரட்சி தலைவி அப்படின்னு கூப்பிட்றாங்க. தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் அரசியல்வாதியாக இருக்கார், இவங்க நடிகை மற்றும் அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க. இதுவே பதவி அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைச்சர் பதவியில் இருக்காருங்க. இப்போ மின்சாரத்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு இவர் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 21 அக்டோபர் 1975 24 பிப்ரவரி 1948 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் என்னமோ ராமேஸ்வரப்பட்டி கரூர்லேயும், இவர் மேல்கோட்டை கர்நாடகாவில் பிறந்திருக்காங்களாம். வயசு 48ங்க, இவருக்கு 75. இதுவே முகவரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ராமேஸ்வரப்பட்டி கரூரில் சொந்தமாக வீடு வச்சுருக்காராம். இவங்க பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டை சென்னையில் வச்சுருக்காங்களாம். போயஸ்கரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் வீடும் வச்சுருக்காங்க அம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னமோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர். இவங்க ஹைட்டும் அவ்வளோதான். எடையை பொறுத்த வரைக்கும் 71 கிலோ இருக்காங்க, இவங்க 75 கிலோ இருக்காங்க. இதுவே சாதனை அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட தமிழகத்தில் முழுக்க பிரச்சாரம் பண்ணி நிறைய இடத்துல வெற்றி பெற வச்சுருக்காரு. முதல் ஒரு பதிவு வச்சுருக்காங்க 4-5 முறை. திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு படத்தில் கூட நடித்தது கிடையாது. வெண்ணிறு அப்படின்ற முக்கியமான படத்தில் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தகவல், அதாவது அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ருக்குமணி அப்படின்ற அம்மாவாக இருக்காங்க. இவங்களுக்கு சந்தியா வேதவள்ளி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்களாம். அப்பா பெயரை பொறுத்த வரைக்கும் வேலுச்சாமி அப்படின்னு ஒரு அப்பா இருக்காருங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயராம் அப்படின்னு ஒரு அப்பா இருந்திருக்காரு. துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது மேகலா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. இவங்களுக்கு துணை எதுவும் கிடையாது, சிங்கிளாக இறந்து போயிருக்காங்க. குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது நந்தினி அப்படின்னு ஒரு அழகான குழந்தை இருக்குது. இவங்களுக்கு திருமணம் ஆகாதனால குழந்தைகளும் இல்லை, செல்வி ஜெயலலிதாவும் மறைஞ்சு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதா ரொம்ப முக்கியமான தகவல், ஆமாங்க, இவங்க எவ்வளோ சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கல்வி தகுதி பார்த்துருவோம் என்ன படிச்சிருக்காங்கன்னு. பள்ளி படிப்பாக பார்த்திங்கன்னா விவேகானந்தா பள்ளி கரூரில் படிச்சிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா பிஷப் காட்டன் பெங்களூர் பாடன் கார்டன் சென்னையில் படிச்சிருக்காரு. கல்லூரி அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அரசு கலைக்கல்லூரி கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காரு. ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பிகாம்பரா படிச்சிருக்காராமங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பியூசி படிச்சிருக்காங்க. இதுவே அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி 5 கட்சியில் பார்த்தீங்கன்னா முக்கிய இடங்களில் பதவி வச்சிருக்காரு. வார்டு கவுன்சிலராக கரூரில் அறிமுகமானவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி. அதிமுக கொள்கை பரப்புச் செயலராக அறிமுகமாயிருக்காங்களா செல்வி ஜெய ஜெயலலிதா. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க கதாநாயகியா. அடுத்தா இவங்க சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இல்லை அப்படின்றத பார்த்தோம் அரசியல் தகவல் மூலமாக. ஆமாங்க, கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக சொல்லப்போனால் அதிமுக திமுக எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்காரு. திமுகவில் இருக்கார் முக்கிய அமைச்சராக. அதிமுக அப்படின்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்திட்டுருக்காங்க. பதவி அப்படின்னு பார்க்கும்பொழுது அமைச்சராக எப்போ இருக்காங்க, அதிமுக பொதுச் செயலரால் முதல்வராக இருந்தாங்க, இறந்தும் போயிட்டாங்க. தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. இவங்க ஆர்கே நகரில் வெற்றி பெற்றிருக்காங்களாம். சொத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட மட்டுமே 2.8 கோடி கணக்காட்டியிருக்காங்க. தேர்தல் நேரங்களில் 1063 கோடி இருந்திருக்கான். நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு செந்தில் பாலாஜி பிடிக்குமா ஜெயலலிதா பிடிக்குமான்னு சொல்லிட்டு. உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட பார்த்து கற்றுட்ருக்கோம். மேலே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.